வெல்கம் டு தமிழ் சினி புட். நடிகர் விஜய் தேவர்கொண்டா சமந்தா நடிப்பில் குஷி திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் செப்டம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் உரிமத்தை ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நடிகர் ஷாருக்கான் அவர்களுடைய ஜவான் திரைப்படம் பேனிந்திய திரைப்படமாக செப்டம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய சென்சார் அப்டேட் வெளியாகிருக்கு. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு யூஏ சான்று கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ரன் டைம் 2 hours 49 minutes சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான், விஜய் சேதுபதி, நயன்தாரா மற்றும் பலர் நடிப்பில் பேனிந்திய படமாக ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் விமல் அவர்களுடைய துடிக்கும் கரங்கள் திரைப்படம் செப்டம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. மார்க்கண்டனி திரைப்படத்துடைய 2வது பாடல் ஐ லவ் டி நாளைக்கு 6 மணிக்கு வெளியாகணும்னு சொல்லியிருக்காங்க. மார்க்காண்டனி திரைப்படம் செப்டம்பர் 15ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஜெயன் விக்ரம் நடிப்பில் ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்த துருவ நட்சத்திர திரைப்படம் கூடிய சீக்கிரமாக தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் வில்லனா, ஜெயிலர் படத்தில் வில்லனா மிரட்டின விநாயகன் இந்த படத்தில் வில்லனா மிரட்டி இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்தை இந்த வருடம் இறுதிக்குள்ளே நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. தனி ஒருவன் 2 திரைப்படத்தோடைய அப்டேட்டாக படக்குழு செப்டம்பர் 20ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் தனி ஒருவன் 2 திரைப்படத்துடைய டெஸ்ட் ஷூட் ப்ரொமோஷன் நடந்திருக்கிறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட்டை படக்குழு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மூலம் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 28ஆம் தேதி தனி ஒருவன் 2 திரைப்படத்துடைய அப்டேட்டை வெளியிட போகிறாங்க படக்குழு. சந்திரமுகி 2 திரைப்படத்துடைய 2வது சிங்கிள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் தெலுங்கில் வெளியாகி வைரல் ஆணுச்சு. அதாவது தெலுங்கில் தான் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளே இருந்துச்சு. தமிழ் ரசிகர்கள் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வைரலாக இருக்கிறாங்க. அதே போல் இந்த படத்துடைய 2வது சிங்கிள் வெளியாகிருக்கு. இந்த படத்துடைய ஓப்பனிங் பாடலாக வெளியாகிருக்க இந்த பாடல் வந்து கேட்க ரொம்ப சிறப்பாக இல்லை, ஒரு ஓகேவான பாடலாக இருக்குது. சந்திரமுகி படம் வெற்றி பெற அந்த படத்தில் வெற்றி பெற்ற பாடல்கள் முக்கிய காரணம். ஆனால் சந்திரமுகி 2 திரைப்படத்தில் அந்தளவுக்கு வெற்றி பெற்ற பாடல்கள் இல்லை. ஸோ இதனால் சந்திரமுகி 2 படத்திற்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் கம்மியாயிட்டிருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய 170வது திரைப்படத்துடைய ஒரு சில முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு. ஜெயிலர் வெற்றிக்கு பிறகு ரஜினி அடுத்தபடியாக அவருடைய 170வது திரைப்படம் பண்ண போகிறார். இந்த படம் இயக்குனர் டிஜே நானவேல் இயக்கத்தில் ரஜினி ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தை லைக்கா மிகப்பெரிய பொருள் செலவில் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் வில்லனாக தரப்போது ஃபகத் ஃபாசில் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மேலும் இந்த படத்தில் மஞ்சு வாரியர் ரஜினிக்கு பேராக நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அமிதாப் பச்சன் முக்கியமான கெஸ்ட் ரோலில் நடிக்க போகிறார். மேலும் தெலுங்கு ஆக்டர் சர்வானந்த் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய பூஜை ஷூட்டிங் செப்டம்பர் 19ஆம் தேதி சென்னையில் தொடங்க போகிறதாகவும் ஒரே ஷெடியூலாக 50 நாளில் இந்த திரைப்படத்தை மொத்தமாக டிஜே நானவில் எடுத்து முடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. தளபதி விஜயவர்களுடைய லியோ திரைப்படத்துடைய இன்டர்வல் அப்டேட் வெளியாயிருக்கு. தளபதி விஜயவர்களுடைய லியோ திரைப்படத்துடைய போஸ்ட் பர்சன் ஒர்க்கில் படக்குழு தற்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் லலித்குமார் இந்த படம் குறித்து பல விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதில் லலித்குமார், நாங்கள் நினச்சதை விட படம் சூப்பராக வந்திருக்கு. விஜயோடைய முந்தைய படங்களை விட 2 மடங்கு இந்த படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் மட்டுமே இருக்குது. விஜய் கேரியர்லேயே மிகப்பெரிய வசூல் செய்யணும்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் இந்த திரைப்படத்தில் எனக்கு பிடிச்சது இன்டர்வல் பிளாக் காட்சி தான். ஸோ இன்டர்வலுக்கு முன்பு 8 நிமிஷத்துலேருந்து அந்த விஷயம் இருக்குது. அந்த 8 நிமிஷம் ரசிகர்களை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணும். ஸோ இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் அந்த இன்டர்வல் பிளாக் தான். கண்டிப்பாக நானே அந்த இன்டர்வல் பிளாக்கை பார்த்து மிரண்டுட்டேன். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கும். படத்துடைய கிளைமேக்ஸ் படம் ஃபுல்லாகவே எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்திருக்கு. ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லலித்குமார் சொல்லியிருக்கார். இதை தற்போது விஜய் ரசிகர்கள் வைரலாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.